பாடம் அப்படின்னா முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். இப்போ நம்ம எந்த ஹெட்டிங்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா, முதல் உலகப் போருக்கான காரணம், போக்கு, விளைவுகள் வந்து பார்க்க போகிறோம். முதல் உலகப் போருக்கான காரணங்கள், போக்குகள், விளைவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் காரணங்கள் என்ன அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகளின் அணி சேர்க்கைகளும் எதிர் அணி சேர்க்கைகளும். ஐரோப்பிய நாடுகளின் அணி சேர்க்கைகளும் எதிர் அணி சேர்க்கைகளும். 1900வது வருஷத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஐரோப்பிய வல்லரசில் 5 அரசுகள் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப என்ன அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்கன்னா, 2 ஆயுதமேந்திய முகாம்களாக பிரிந்தன. மொதல் வந்து 5 அரசு இருக்குது. இந்த 5மே வந்து எப்படி பிரிஞ்சிச்சு அப்படின்னா, 2 பிரிவாக வந்து பிரிஞ்சிருச்சு. ஒரு முகாம் மைய நாடுகளான ஜெர்மனி, ஆஸ்திரி, ஹங்கேரி, இத்தாலி ஆகியவற்றை கொண்டிருந்தது. பிஸ்மார்க்கின் வழிகாட்டுதலில் அவை 1882 மூவர் உடன்படிக்கையை மேற்கொண்டன. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5 நாடுகள் இருக்குது. இந்த 5 நாடுகளுமே 2 தான் வந்து பிரியுது. அந்த 2 தான் இருக்கிறதுல ஒரு பிரிவில் இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படின்னா, ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, இத்தாலின்னு சொல்லி 3 நாடுகள். 5 நாடுகளில் 2 பிரிவாக வருது. ஒரு சைடு 3 நாடுகள், இன்னொரு சைடு 2 நாடுகள். இந்த 3 நாடுகள் இருக்குல்ல, இந்த 3 நாடுகளுமே இந்த 3 நாடுகளுக்குள்ள மூவர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கையை வந்து போட்டுக்கிறாங்க. இந்த உடன்படிக்கைக்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 3 நாடுகள் என்னது, ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, அதே மாதிரி இத்தாலி, இந்த 3 நாடுகள். இல்லை ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் இவங்க 3 பேருக்குடையில் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்களா, ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் என்ன செஞ்சுக்குவாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஹெல்ப் தேவைப்படுறப்ப ஆளுக்கு ஒருத்தராக வந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஹெல்ப் வந்து பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு முகாமில் இருந்தது யார் அப்படின்னா, ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும். மொத்தம் 5 நாடுகள். அந்த 5 நாடுகள் 2 பிரியுது. அந்த 2ல ஒரு பகுதியில் இருக்கக்கூடியது ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஹங்கேரி, இத்தாலி, ஆஸ்திரியா, ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலின்னு சொல்லி 3 நாடுகள். இன்னொரு சைடு வந்து ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் இருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த 2 நாடுகள் ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் 1894 உடன்படிக்கையை மேற்கொள்கிறாங்க. இந்த உடன்படிக்கையில் என்ன அப்படின்னா, ஜெர்மனியால் தாக்கப்படும் பட்சத்தில் பரஸ்பரம் துணை நிற்கும் என உறுதி செய்யப்பட்டது. அதாவது ஜெர்மனியால் இப்போ 2 வந்து பிரிஞ்சிட்டாங்கள, ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் ஒரு சைடு இருக்குது. இவங்க உடன்படிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜெர்மனி வந்து தாக்குச்சு அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாகவே இருந்தாங்க. இந்த மாதிரி தான் இங்கிலாந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தனிமைப்படுத்தப்பட்டுருச்சு. நெக்ஸ்ட்டு, தனித்திருந்ததில் இருந்து வெளிவரும் பொருட்டு இங்கிலாந்து 2 முறை ஜெர்மனியை அணுகி தோல்வி கண்டது. இப்போ இங்கிலாந்து தனியாக இருக்குன்னு பார்த்தோமா, நம்ம இந்த மாதிரி வந்து தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஜெர்மனியை மேலே போர் தொடுக்கிறாங்க. யார் மேலே அப்படின்னா, ஜெர்மனி மேலே 2 தடவை போர் புரிஞ்சுமே இங்கிலாந்து வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவின் மீதான ஜப்பானின் பகைமை அதிகமான போது ஃப்ரான்ஸ் ரஷ்யாவின் நட்பு நாடாக இருந்தது. அதாவது ரஷ்யா நாடு இருக்குது, ஜப்பான் நாடு இருக்குது. ரஷ்யா நாட்டு மேலே ஜப்பான் நாட்டுக்கு வந்து ரொம்பவே ஒரு பகைமை உணர்வு இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 2 முகாம்களில் ஒரு பக்கம் யார் இருக்கா, ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும். இப்போ ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் நட்பு நாடுகளாக இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுனால ஜப்பான் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம வந்து இங்கிலாந்து கூட சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுது. எந்த வருஷம் அப்படின்னா, 1902. நெக்ஸ்ட்டு, இப்போ என்ன செய்கிறாங்க, சேரணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்களா, அதனால ஒரு உடன்படிக்கையை வந்து செய்கிறாங்க. அந்த உடன்படிக்கை தான் என்ன அப்படின்னா, ஆங்கிலோ ஜப்பான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை ஃப்ரான்ஸை இங்கிலாந்து நாட்டோட சேர்த்துக்கொள்றது மாதிரி ஒரு தூண்டுதலை வந்து கொடுத்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உடன்படிக்கைக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, மொராக்கோ, எகிப்து ஆகிய காலனிகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள விரும்பியது. மொராக்கோ நாடு என்ன செய்கிறாங்க, எகிப்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் வந்து நம்ம தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி, மொராக்கோ, எகிப்து இந்த காலனிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. இந்த இது விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா, 1904வது வருஷம் இந்த நாடுகளுக்கு இடையில் வந்து ஒப்பந்தம் வந்து போடப்பட்டுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மொராக்கோவில் பிரான்ஸ் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படும் பட்சத்தில் எகிப்தை இங்கிலாந்து கைப்பற்றியதை அங்கீகரிக்க பிரான்ஸ் உடன்பட்டது. அப்போ என்ன செய்யுது, பிரான்ஸ் வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா பாரசீகம், ஆப்கானிஸ்தான், திபெத் தொடர்பாக ரஷ்யாவுடன் இங்கிலாந்து ஒப்பந்தம் மேற்கொண்டது. யார் யார் ஒப்பந்தம் போட்டது அப்படின்னா, ஆப்கானிஸ்தான், திபெத் தொடர்பாக ரஷ்யாவுடன் இங்கிலாந்து வந்து ஒப்பந்தம் போட்டுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
இந்த மாதிரி மூவர் கூட்டு வந்து உருவாக்குறாங்க. யார் யார் அப்படின்னா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. ஃபஸ்ட்டு யார் மட்டும் இருந்தது, பிரான்ஸ் ரஷ்யாவும் இருந்தாங்க. இப்போ இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா அப்படின்னு சொல்லி மூவரை கொண்ட மூவர் கூட்டு உருவாக்கப்பட்டது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வன்முறை சார்ந்த தேசியம். வன்முறை சார்ந்த தேசியம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எனது நாடு சரியோ தவறோ நான் அதை ஆதரிப்பேன். அதாவது நீ நாடு வந்து தப்பாக இருந்தாலும் சரி, கரெக்டாக இருந்தாலும் சரி, அது வந்து என்னோட நாடு, நான் என்னோட நாட்டை வந்து ஆதரிப்பேன் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே ஒரு மனப்பான்மை தான் இந்த மக்கள்கிட்ட வந்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க நாட்டு மேலே அவ்வளவு நாட்டு பற்று வந்து வச்சுருந்தாங்க. இப்போ இவங்க நாட்டு மேலே அவ்வளவு நாட்டு பற்று இருக்கிறதுனால மற்ற நாட்டை வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, வெறுக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இங்கிலாந்தின் ஆரவாரமான நாட்டுப்பற்று, பிரான்சின் அதிதீவிர பற்று, ஜெர்மனியின் வெறிகொண்ட நாட்டுப்பற்று, இது எல்லாமே தான் என்னவாயிருச்சு அப்படின்னா, போர் ஏற்படுறதுக்கு காரணமாக ஆயிடுச்சு. இங்கிலாந்தில் இருக்கவங்க அவங்க நாட்டு மேலே ரொம்ப எப்படி இருக்காங்க, நாட்டுப்பற்று உடையவங்களாக இருக்காங்க. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க அவங்க நாட்டு மேலே தீவிர பற்று கொண்டவங்களாக இருக்காங்க. ஜெர்மனி நாட்டுக்காரவங்க அவங்க நாட்டு மேலே வெறி கொண்ட ஒரு பற்று கொண்டவங்களாக இருக்காங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க நாடுகள் மேலே ரொம்ப பற்றாக இருந்தது தான் இந்த போருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஹெட்டிங் அப்படின்னா, ஜெர்மன் பேரரசின் ஆக்கிரமிப்பு மனப்பாங்கு. அதாவது ஜெர்மனோட அப்போதைய பேரரசராக இருந்தது யார் அப்படின்னா, இரண்டாம் கெய்சர் வில்லியம். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலகம் எல்லாத்துக்குமே ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நாடு ஜெர்மனி அப்படின்றத சொல்கிறார். இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய நாடு ஜெர்மனி அப்படின்னு சொல்லி ஒரு பிரகடனத்தை வந்து கெய்சர் வில்லியம் அப்படின்றவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா செய்கிறாரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஜெர்மனியோட கப்பல் படைகள் எல்லாத்தையுமே விரிவுபடுத்துகிறாங்க. இதுக்கு இடையில் ட்ரபால்கர் அப்படின்னு சொல்லி ஒரு போர் நடக்கும் 1805. இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த போரில் நெப்போலியன் வந்து தோல்வி அடைஞ்சிருவார். இதுக்கப்புறமா அந்த கடல் பகுதி எல்லாமே இங்கிலாந்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி உரிமை வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை வந்து இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னா, ஜெர்மனியின் ஆக்கிரமிப்பு இயல்பு கொண்ட அரசியல் விவேகத்தையும் விரைவாக கட்டுப்படும் அதன் கடற்படை தளங்களையும் கண்ணுற்ற இங்கிலாந்து ஜெர்மன் கடற்படை தனக்கு எதிரானதே என முடிவு செய்தது. அதாவது ஜெர்மனி என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்துக்கே நாங்கள் தான், எங்கள் நாடு தான் தலைவர் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஜெர்மனி கீழே இருக்கக்கூடிய அந்த கப்பற்படை, அதே மாதிரி வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் விவேகம், இது எல்லாத்தையும் யார் பார்க்குறது, இங்கிலாந்து வந்து பார்க்குது. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அரசியல் விவேகம் எப்படி இருக்கு, அவங்களோட கப்பற்படை தளங்கள் எப்படி இருக்கு, எல்லாமே பார்க்குறப்ப இங்கிலாந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜெர்மனி வந்து எனக்கு சரியான ஒரு போட்டியாளர் தான் அப்படின்றத இந்த இங்கிலாந்துக்காரவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு, இங்கிலாந்தும் கப்பற்படை விரிவாக்க போட்டியில் இறங்கவே இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்தது. இப்போ என்ன நடக்குது, ஜெர்மனியில் கப்பல் படை தளம் நல்லாயிருக்கு, கப்பல் படையை நல்லா விரிவாக்கம் பண்ணுறாங்க, அரசியல்லையுமே நல்ல ஒரு வேகம் இருக்குது எங்கள் ஜெர்மனியில். இதையெல்லாம் பார்த்து இங்கிலாந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நாடு வந்து எங்களுக்கு சரியான போட்டி கொண்ட நாடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கிடையில் இங்கிலாந்து என்ன செய்யுது அப்படின்னா, இவங்களோட கப்பற்படையும் விரிவாக்கம் பண்ண ஆரம்பிக்குது. ஜெர்மனி விரிவாக்கம் பண்ண ஆரம்பித்த மாதிரி இங்கிலாந்தும் விரிவாக்கம் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ ஜெர்மனியும் அவங்களோட கப்பற்படையை விரிவாக்கம் பண்ணுறாங்க, இங்கிலாந்தும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த ரெண்டுமே விரிவாக்கம் பண்ணதுக்கு இடையில இருந்த போட்டி தான் போருக்கு வந்து வழிவகுத்துச்சு, அல்லது ஒரு பதற்ற நிலையை ஏற்படுத்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பிரான்ஸ் ஜெர்மனியோடு கொண்ட பகை. ஏற்கனவே ஜெர்மனி இங்கிலாந்தை பற்றி பார்த்தோம், இப்போ இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரான்ஸு ஜெர்மனி. ஆல்ரெடி ஜெர்மனியும் பிரான்ஸும் பழைய பகைவர்கள். யார் யார், நம்ம முதல் எழுத்த மட்டும் போகிற ஈஸியாக படிக்கிறதுக்கு, மேலே நம்ம பார்த்தது ஜெர்மனி இங்கிலாந்து ஜேஇ. இப்போ நம்ம பார்க்குறது யார் அப்படின்னா, பிரான்ஸும் ஜெர்மனியும். பிரான்ஸும் ஜெர்மனியும் ஆல்ரெடி யார் அப்படின்னா, பழைய பகைவர்கள். என்ன அப்படின்னா, 1871 ஜெர்மனி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ யார் யாரை பார்க்குறோம், ஜெர்மனியும் ஃப்ரான்ஸும். நம்ம முன்னாடி பார்த்தது ஜெர்மனியும் இங்கிலாந்தும், இப்போ நம்ம பார்க்குறது ஜெர்மனியும் ஃப்ரான்ஸும் ஜேஎஃப். இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, 1871 ஜெர்மனி வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை வந்து தோற்கடிக்கிறாங்க. என்னென்ன பகுதிகள் அப்படின்னா, அல்சேஸ், லொரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை எல்லாம் இந்த ஜெர்மனி வந்து ஜெயிச்சிருது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃப்ரான்ஸில் ஒரு சில பகுதிகள் ஜெர்மனிக்கிட்ட தோற்று போயிருச்சு. இப்போ இது வந்து தோத்ததுனால இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய ஒரு கசப்பான அந்த உணர்வுகள் எல்லாமே ஃப்ரான்ஸ்காரவங்கள்ட்ட இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா,
மொரக்காவில் ஒரு பிரச்சனை வந்து வருது. எங்கே இப்போ ஆல்ரெடி யாரை பார்க்குறோம், ஜெர்மனி ஃப்ரான்ஸ் ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் பகைவர்கள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மொராக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையில் ஜெர்மனி வந்து தலையிடுறாங்க. ஏற்கனவே இந்த ஃப்ரான்ஸ்காரவங்களுக்கு ஜெர்மனி மேலே ஒரு பகை உணர்வு இருக்கா, இப்போ இவங்க வந்து இந்த பிரச்சனையில் தலையிடுறதுனால அந்த ஃப்ரான்ஸுக்கு வந்து இன்னும் ஒரு கசப்புணர்வாக இருக்குது, இன்னும் வந்து ரொம்ப கோவம் வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மொராக்காவில் ஃப்ரான்ஸின் நலன்கள் சார்ந்து இங்கிலாந்து ஃப்ரான்ஸோடு மேற்கொண்ட ஒப்பந்தத்தை ஜெர்மனி எதிர்த்தது. இதுக்கிடையில் என்ன நடக்குது, ஜெர்மனி ஃப்ரான்ஸு மொராக்காவில் இவங்க வந்து சொல்கிற விவகாரம் ஃப்ரான்ஸுக்கு வந்து பிடிக்கலன்னு பார்த்தோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஆல்ரெடி ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கு இடையில பகை உணர்வு இருக்கா, இப்போ ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கு இடையில ஒரு பகை உணர்வு இருக்குது. இப்போ இந்த ரெண்டு எதிரி நாடுகள் இருக்குல்ல, ஜெர்மனிக்கு இங்கிலாந்தும் ஒரு எதிரி நாடு, ஃப்ரான்ஸும் ஒரு எதிரி நாடு. இப்போ இந்த இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறாங்க. இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இதை வந்து யார் எதிர்க்கிறதுனா, ஜெர்மனி வந்து எதிர்க்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஜெர்மனோட பேரரசராக இருந்தது யார், இரண்டாம் கெய்சர் வில்லியம். இரண்டாம் கெய்சர் வில்லியம் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, மொராக்காவில் இருந்த சுல்தானோட சுதந்திரத்தை அங்கீகரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மொராக்காவில் எதிர்காலம் குறித்து முடிவு செய்ய பன்னாட்டு மாநாடு ஒன்றை கூட்டும்படி அவர் வந்து சொல்கிறாரு. யார் அப்படின்னா, இப்போ இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் கடையில் ஒப்பந்தம் போட்டாச்சா, இது வந்து ஜெர்மனிக்கு வந்து பிடிக்கலை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஜெர்மனியோட பேரரசாக இருக்கக்கூடியது இரண்டாம் கெய்சர் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த இரண்டாம் கெய்சர் வில்லியம் அவர்கள் இந்த மொராக்காவோட அந்த சுல்தான் இருக்கார்ல, அவரோட சுதந்திரத்தை வந்து நம்ம அங்கீகரிக்க, அதே மாதிரி மொராக்காக்குன்னு சொல்லி ஒரு எதிர்காலம் இருக்கு, அப்ப அந்த எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மாநாட்டை வந்து நம்ம கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியோட பேரரசர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சொல்றாரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பால்கன் பகுதியில் ஏகாதிபத்திய அரசியல் அதிகாரத்திற்கான வாய்ப்பு. பால்கன் பகுதியில் ஏகாதிபத்திய அரசியல் அதிகாரத்திற்கான வாய்ப்பு. 1908 துருக்கியில் ஒரு வலுவான நவீன அரசை உருவாக்கும் முயற்சியாக இளம் துருக்கியர் புரட்சி நடைபெற்றது. எங்கே, துருக்கியில். 1908 துருக்கியில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த துருக்கியில் ஒரு நல்ல ஒரு நவீனமான ஒரு அரசை வந்து உருவாக்கணும், வலிமையான ஒரு அரசை வந்து உருவாக்கணும்னு சொல்லி முயற்சி வந்து இருக்குது. இந்த முயற்சிக்கு இடையில் துருக்கியில் என்ன நடக்குது அப்படின்னா, இளம் வயதில் இருக்கக்கூடிய அல்லது இளம் துருக்கியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து புரட்சியை வந்து நடத்துகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆஸ்திரியா ரஷ்யா பால்கன் பகுதிகளில் தங்கள் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கும் வாய்ப்பினை வழங்கியது. திரும்ப ஆல்ரெடி இருந்த இவங்களோட அந்த பகுதிகளை அவங்களுக்கான வாய்ப்பை திரும்ப வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் சந்தித்து பேசிக்கிறாங்க. ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் சந்தித்து பேசிக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடக்குது அப்படின்னா, பாஸ்னியா ஹெர்சகோவினா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டையும் ஆஸ்திரியா இணைச்சிக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ யார் யார் பேசுகிறது, ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் கூடி பேசுகிறாங்களே, இந்த ஆஸ்திரியாவோட ரெண்டு பகுதிகளை வந்து சேர்க்குறாங்க. என்னென்ன அப்படின்னா, பாஸ்னியா ஹெர்சகோவினா அப்படின்னு சொல்லி ரெண்டு பகுதிகளை வந்து இந்த ஆஸ்திரியாவோட சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த பேச்சுவார்த்தையில் வந்து பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு, ரஷ்யா என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்களோட போர்க்கப்பலை சுதந்திரமாக டார்டனல்ஸ் போ பெர்ஸ் துறைமுகங்கள் வழியாக மத்திய தரைக்கடல் பகுதிக்குள் கொண்டு செல்லலாம் என்றும் ஒப்பந்தம் ஆயிற்று. இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஈஸியாக புரிய முடியும் சொல்லணும் அப்படின்னா, ஆஸ்திரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடக்குது. ஒப்பந்தம் கிடையாது, ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு பகுதிகளை நாங்கள் வந்து சேர்த்துக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க ஆஸ்திரியாக்காரவங்க. அது என்னென்ன பகுதிகள் அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னா, ஹெர்சகோவினா பாஸ்னியா ஹெர்ச கோவினா அப்படின்ற ரெண்டு பகுதிகளையும் ஆஸ்திரியா வந்து சேர்த்துக்குதுன்னு சொல்லுது அந்த பகுதிகளோட. அதே நேரத்தில் ரஷ்யா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட போர்க்கப்பலை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, துறைமுகங்கள் வழியாக, எந்தெந்த துறைமுகங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப, டார்டனல்ஸ் போஸ் பொரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு துறைமுகங்கள் வழியாக நாங்கள் மத்திய தரைக்கடல் பகுதிக்கு கொண்டு போகிறோம். ஆஸ்திரியா வந்து ரெண்டு பகுதிகளை வந்து சேர்த்துக்குது. ரஷ்யா வந்து என்ன செய்யுதுன்னா, நாங்கள் ரெண்டு போர்க்கப்பல்களை இந்த வழி கொண்டு போவோம்னு சொல்லி ரெண்டு நாட்டுகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு இப்போ என்ன நடக்குது, ஆஸ்திரியா என்ன சொல்லியிருக்கு, ரெண்டு நாடுகள் வந்து சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. இந்த மாதிரி சொன்னது செர்பியாவுக்கு வந்து என்ன அப்படின்னா ரொம்ப வந்து கோபம் வருது, செர்பியாவுக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இதில் என்ன நடக்குது அப்படின்னா ஜெர்மனி ஜெர்மனி இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில பகை இருக்குது, ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸ்க்கு இடையில பகை இருக்குது, இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. இப்போ ஜெர்மனி வந்து இருக்குது. இப்போ ஆஸ்திரியனியா என்ன சொல்லியிருக்காங்க, ஆஸ்திரியா ரெண்டு நாடுகளை வந்து ரெண்டு பகுதிகளை வந்து சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து செர்பியாவுக்கு வந்து பிடிக்கலை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ஜெர்மனி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஆஸ்திரியாவுக்கு ஒரு ஆதரவு தர்றாங்க. யாருக்கு, ஜெர்மனி ஆஸ்திரியாவுக்கு ஒரு உறுதியான ஆதரவு தர்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ யாருக்கு பிடிக்கலை, ஆஸ்திரியா வந்து ரெண்டு பகுதிகளை சேர்க்கறது செர்பியாவுக்கு பிடிக்கலை. அதே நேரத்தில் ஜெர்மனி வந்து என்ன செய்யுது, இவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு தருது. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா செர்பியா மேலே ஒரு படையெடுத்து போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஜெர்மனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஜெர்மனி வந்து ஆஸ்திரியாவுக்கு ஒப்புதல் தருது, அதாவது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து செர்பியா வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து எதிர்ப்பு தர்றாங்க. இப்போ ஆஸ்திரியா என்ன செய்யுது அப்படின்னா செர்பியா மேலே போர் தொடுத்து போகுது. ஒருவேளை ரஷ்யா நாடு வந்து செர்பியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா நானும் அந்த போட்டிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி வந்து சொல்லுது. ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் இடையில் கொஞ்சம் வந்து பகை வருது. இதுக்கிடையில் ரஷ்யா வந்து செர்பியாவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா நானும் வந்து இந்த போட்டியில் வந்து களம் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி வந்து ஆஸ்திரியாட்ட சொல்லுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில என்ன இருக்குது, ஒரு விதமான பகை இருக்குது. இப்போ இவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அப்புறம் ரெண்டுக்கும் இடையில வந்து என்னென்னா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக இது வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 1914 யாருக்கும் யாருக்கும் இடையில வந்து போர் வெடிக்குது அப்படின்னா ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் இடையில வந்து என்னென்னா இருந்துட்டு இருந்த அந்த பகை வந்து ஒரு போராக வந்து வெடிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பால்கன் போர்கள். 18ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் தென்மேற்கு ஐரோப்பியாவில் துருக்கி வலிமை வாய்ந்த நாடாக இருந்தது. 18ஆம் நூற்றாண்டில் ஸ்டார்டிங்கில் 18ஆம் நூற்றாண்டு அப்படின்றப்ப அந்த 100 வருஷங்களில் முதல் பகுதியில் என்ன நடக்குது அல்லது முதல் பாதியில் என்ன நடக்குது அப்படின்னா துருக்கி வந்து ஒரு வலிமையான ஒரு நாடாக இருக்குது. எந்த நாடு, துருக்கி நாடு வலிமையான நாடாக வந்து இருக்குது. இந்த துருக்கி நாடு எந்தெந்த பகுதிகளெல்லாம் பரவி இருந்துச்சு, ஒன் முதல் நம்ம வலிமையான நாடுன்னு பார்த்துட்டோம். இந்த துருக்கி பால்கன் ஹங்கேரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் எல்லா இடங்கள்லையுமே துருக்கி வந்து பரவி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தோம் துருக்கி வந்து பால்கன் பகுதி ஹங்கேரி பகுதிகளெல்லாம் பரவி இருந்துச்சுன்னு. இப்போ இந்த பால்கன் பகுதிகளில் துருக்கியர்கள் வந்து இல்லாமல் இருந்தாங்க. துருக்கியர்கள் வந்து வலிமை வாய்ந்தவங்க தான், இந்த பகுதிகளெல்லாம் இவங்க பரவி இருக்குதான் இவங்களோட அரசு. ஆனால் பால்கனில் வந்து துருக்கியர் இல்லாத மக்கள் கூட இருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பால்கன் பகுதியில் துருக்கியரை சேர்ந்த, அதாவது துருக்கியர் இல்லாத மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த மக்களை எல்லாத்தையுமே கொண்டுடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க யாருமே துருக்கியர் இல்லைன்னு சொல்லி அவங்கள வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா துருக்கியர் அல்லாத பல்வேறு தேசிய இனங்களைச் சேர்ந்த மக்களும் பயங்கரமான படுகொலைகளிலும் அட்டூழியங்களிலும் ஈடுபட்டனர். அந்த மக்களுக்கும் இவங்களுக்கு இடையில சண்டை வருது. அதில் அந்த துருக்கியர் இல்லாதவங்களுமே நிறையா வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, நிறையா படுகொலைகள் அட்டூழியங்கள் எல்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா ஆர்மீனிய இனப்படுகொலைகள், ஆர்மீனிய இனப்படுகொலைகள் இதற்கு ஒரு பயங்கரமான எடுத்துக்காட்டாக இருக்குது. இது எப்போ 18ஆம் நூற்றாண்டோட முதல் பகுதி 18ஆம் நூற்றாண்டோட முதல் பகுதியில் துருக்கி எப்படி இருந்துச்சு, வலிமையானதாக இருந்துச்சு, பால்கன் ஹங்கேரி பகுதிகளில் பரவி இருந்துச்சு, பால்கனில் வந்து துருக்கியர்கள் இல்லாதவங்களும் இருந்தாங்க, அங்கே இருந்தவங்க நிறைய அட்டுழியங்கள்லாம் பண்ணாங்க, அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஆர்மீனிய இனப்படுகொலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 18ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதி, அதாவது முதல் பாதி பார்த்தோமா, இது வந்து பின்னாடி பாதி, அதாவது 50 வருஷம் 50 வருஷம் ரெண்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. துருக்கிய பேரரசின் உறுதியற்ற அரசியல் பொருளாதார சூழலை சாதகமாக கொண்டு, அதாவது துருக்கியர்களோட அந்த அரசு அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சாதகமானதாக இல்லை. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த துருக்கி கட்டுப்பாட்டில் இருந்த ஒவ்வொரு நாடுகளாக விலக ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா துருக்கி வந்து எப்படி இருக்குது, முதல் பாதியில் வந்து நல்லா வலிமையானதாக இருந்துச்சு, ஆனால் இரண்டாவது பாதியில் எப்படி இருக்குது அப்படின்னா பொருளாதாரம் வந்து நல்லா இல்லை, அரசியல் நிலைமையும் நல்லா இல்லை.
இப்போ 100 ஆண்டுகள் அப்படின்னு பார்க்குறப்ப துருக்கியோட நிலைமை முதல் 50 ஆண்டுகள் நல்லா வலிமையானதாக இருக்குது. அடுத்த 50 ஆண்டுகள் இப்படின்னா வலிமை குறைந்து இருக்கு, அரசியலுமே நல்லா இல்லை. அப்போ துருக்கி நாடுகளுக்கு கீழே இருந்த என்னென்ன நாடுகள் அப்படின்னா கிரீஸ் இந்த மாதிரி இருக்க எல்லா நாடுகளுமே தனித்தனியாக அந்த துருக்கியில் இருந்து விலக ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து பொருளாதாரமும் இல்லை அரசியலும் நல்லா இல்லைன்றப்ப ஒவ்வொன்றா அந்த நாட்டிலிருந்து விலகிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மாசிடோனியா பல்வேறு இனங்களைச் சேர்ந்த மக்களை கொண்டிருந்தது. மாசிடோனியாவில் நிறையா இனத்தைச் சேர்ந்த மக்கள் வந்து இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு, மாசிடோனியாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதில் கிரீஸ், செர்பியா, பல்கேரியா, பின்னர் மாண்டி நீக்ரோ ஆகிய நாடுகளிடையே போட்டிகள் நிலவின. இப்போ நமக்கு முதல் என்ன சொல்லியிருந்தாங்க, துருக்கி சொல்லியிருந்தாங்க. துருக்கி முதல் 50ல் எப்படி இருந்துச்சு, அடுத்த 50 நூற்றாண்டுகள் எப்படி இருந்துச்சுன்னு, பின்னாடி இருந்த 50 நூற்றாண்டுகள்லாம் அதோட பொருளாதார நிலை நல்லா இல்லை, அரசியல் நிலை நல்லா இல்லை. அதனால் துருக்கி கீழே இருந்த அந்த எல்லா நாடுகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக துருக்கியை விட்டு விலக ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒரு நாடு முக்கியமான நாடுனா கிரீஸை வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாசிடோனியா. மாசிடோனியாவில் நிறையா இனத்தைச் சேர்ந்த மக்கள் வந்து இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நாடை வந்து நம்ம கிட்ட வச்சுக்கணும் அப்படின்றதுல கிரீஸு, செர்பியா, பல்கேரியா, மாண்டி நீக்ரோ இந்த நாடுகளுக்கு இடையில் சண்டை வந்து வந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 1912வது வருஷம் மார்ச் மாதம் என்ன நடக்குது அப்படின்னா பால்கன் கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க. பால்கன் கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1912. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த பால்கன் கழகம் மூலமாக 1913வது வருஷம் ஒரு போர் வந்து நடக்குது. அந்த போரில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா துருக்கிய படைகளை எல்லாத்தையுமே தாக்கி அதை எல்லாத்தையும் தோற்கடிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா நிறையா பகுதிகளை வந்து கொள்ளையடிச்சிருவாங்கள்ல, அந்த கொள்ளையடித்த எல்லா பகுதிகளையுமே பிரிக்கிறதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னா பிரச்சனைகள் வந்து வருது. நெக்ஸ்ட்டு, 1913வது வருஷம் மே மாதம் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு உடன்படிக்கை வந்து கையெழுத்தாகுது. அந்த உடன்படிக்கையோட பேர் லண்டன் உடன்படிக்கை. ஏற்கனவே வந்து ஒரு அமைப்பு அமைக்கிறாங்க, அந்த அமைப்பு மூலமாக ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை மூலமாக அதாவது சண்டை வருது, அந்த சண்டையில் நிறையா பகுதிகளை வந்து கொள்ளையடிக்கிறாங்க, அதை பிரிச்சுக்கிறதுலேயும் சண்டை வருது. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா 1913 மே மாதம் ஒரு உடன்படிக்கை வந்து கையெழுத்தாகுது. அந்த உடன்படிக்கையோட பேர் லண்டன் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்பேனியா அப்படின்னு சொல்லி ஒரு புதிய நாட்டை வந்து உருவாக்குறாங்க. அல்பேனியா அப்படின்னு சொல்லி ஒரு புதிய நாட்டை வந்து உருவாக்குறாங்க. இப்போ ஏற்கனவே வந்து மாசிடோனியாவை வந்து நம்ம தான் வச்சுக்கணும்னு நிறையா நாடுகள் வந்து சண்டை போட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மாசிடோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு, அதே மாதிரி இந்த பால்கன் நாடுகள் எல்லாமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்டை ஆளுக்கு கொஞ்சமாக வந்து பிரிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, துருக்கி கான்ஸ்டான்டினோபிள் இந்த பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய அரசு எல்லாமே சுருங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மாசிடோனியாவை பிரித்தளித்தலில் செர்பியாவையும் கிரீஸையும் பல்கேரியா தாக்கியது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மாசிடோனியா அப்படின்னு சொல்லி ஒரு நாடை இருந்துச்சு. இந்த நாட்டில் வந்து பல இனத்தைச் சேர்ந்த மக்கள் இருந்தாங்க. இந்த நாட்டை வந்து நம்ம தான் வச்சுக்கணும்னு சொல்லி கிரீஸு, செர்பியா அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுமே சண்டை போட்டுட்ருந்தாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ மாசிடோனியாவை எல்லா நாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட பிரிச்சுக்கிட்டாங்களா, ஆனால் இந்த நாட்டை வந்து அவங்களுக்குள்ளே பங்கிடுறதுல செர்பியாவுக்கும் கிரீஸுக்கும் இடையில வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த நாட்டை வந்து பிரிக்கிறதுல வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து இருக்கு. அந்த நேரத்தில் பல்கேரியா வந்து செர்பியாவையும் கிரீஸையும் தாக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ பல்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு எளிதாக தோற்கப்பட்டது. 1913 ஆகஸ்ட் மாதம் வந்து இன்னொரு உடன்படிக்கை போர் வந்து பண்ணுறாங்க. அந்த உடன்படிக்கை எதுக்காக அப்படின்னா 2ம் பால்கன் போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா புகாரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உடன்படிக்கை. 1913 ஆகஸ்ட் மாதம் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின் பெயர் புகாரெஸ்ட் உடன்படிக்கை. நெக்ஸ்ட்டு, உடனடி காரணம் என்ன அப்படின்னா பால்கனில் அடுத்தடுத்து பிரச்சனைகளாக வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் பாஸ்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் செராஜிவோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு நிகழ்வு வந்து நடக்குது. என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஆஸ்திரிய பேரரசரோட மகன், அதே மாதிரி அந்த பேரரசரோட மகன்னா அவர் தான் வாரிசாக இருப்பார். இவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த அவரோட பேர் முதல் என்னன்னு பார்க்குறப்ப ஃப்ரான்ஸ் பெர்டினாண்ட் இவர் என்ன செய்கிறாரு, ஃப்ரின்ஸப் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்னிய செர்பியனால் கொலை செய்யப்பட்டார். அதாவது 1914 ஜூன் 28ம் தேதி
பிரான்ஸோட ஆஸ்திரியாவோட பேரரசோடரோட வாரிசு, ஆஸ்திரியாவோட இளவரசரை என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா கொலை செஞ்சிடறாங்க. ஆஸ்திரியாவோட இளவரசரை ஜூன் 28 கொலை செய்கிறாங்க. யார் கொலை செஞ்சது அப்படின்னா பிரின்சப் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்னிய செர்பியனால் கொலை செய்யப்பட்டார். இவர் வந்து ஒரு செர்பியாவை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா ஆஸ்திரியா இப்போ வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ஆஸ்திரியாவோட இளவரசரை கொன்னுட்டாங்க. இப்போ ஆஸ்திரியாவுக்கு கோவம் வரும்ல, இவங்க என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா செர்பியாக்காரவங்க தானே கொன்னாங்க, செர்பியாவை போய் கைப்பற்றிடுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரியா செர்பியா, ஆஸ்திரியாவோட இளவரசரை யார் கொள்வது, இந்த செர்பியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து கொண்டுறாரு. இப்போ ஆஸ்திரியாவுக்கு கோவம் வருது, இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா செர்பியாவை போய் கைப்பற்றிடுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வந்து வருது, அதை வந்து நம்ம வந்து கைப்பற்றணும்னு. அப்போ செர்பியாவுக்கு யார் சப்போர்ட்டுக்கு வர்றது அப்படின்னா ரஷ்யா. ரஷ்யா வந்து என்ன செய்கிறாங்க, அதுக்கு வந்து என்னென்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ரஷ்யா வந்து ஹெல்ப் பண்ண போகிறப்ப நிறைய படைகளை திரட்டுறாங்க. இந்த மாதிரி படைகளை வந்து திரட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியால் என்ன நடக்குது அப்படின்னா ஜெர்மனி முதல் தாக்குதலை தானே தொடுப்பது என முடிவு செய்தது. அதாவது ரஷ்யா வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு வதந்தி வந்து பரவுது, ரஷ்யா வந்து செர்பியாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, அதுக்காக படைகளையெல்லாம் திரட்டிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு வதந்தி வந்த உடனே ஜெர்மனி வந்து என்ன செய்கிறாங்கன்னா முதல் தாக்குதலை அவங்களே வந்து தாக்கணும், நம்ம தான் முதல் தாக்குதல் பண்ணணும்னு ஜெர்மனி வந்து முடிவு பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 1 என்னென்ன நடக்குது அப்படின்னா ஜெர்மனி ரஷ்யா, ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போர் நடக்கிறதுக்கான அறிவிப்பு வந்து நடக்குது. அதாவது ஜெர்மனி ரஷ்யாவுக்கு எதிராக போர் அறிவிப்பு செய்தது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் செர்பியா ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஆஸ்திரியா இருக்குது, செர்பியா இருக்குது. ஆஸ்திரியாவோட இளவரசரை செர்பியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து கொன்னுறாரு. இப்போ ஆஸ்திரியாக்காரங்க என்ன செய்கிறாங்க, செர்பியாவை போய் கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. செர்பியாவுக்கு யார் ஹெல்ப் பண்ண வர்றது அப்படின்னா ரஷ்யா. இந்த மாதிரி ரஷ்யா வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க, இவங்க வந்து படைகளை வந்து திரட்டுறாங்கன்ற செய்தி யாருக்கு வருது அப்படின்னா ஜெர்மனிக்கு வந்து போகுது. இந்த மாதிரி ஜெர்மனிக்கு இடையில வந்து வர்றப்ப இந்த ஜெர்மனி என்ன செய்யுது அப்படின்னா ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு போர் அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இந்த சைடு ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில நிறையா பிரச்சனைகள் வந்து இருக்குன்னு பார்த்தோம். இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்தோம்ல. இந்த மாதிரி இல்லாமல் இருந்திருந்தாலும் ஃப்ரான்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஏற்கனவே கூட்டணி இருந்ததுனால ஜெர்மனி ஃப்ரான்ஸ் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுக்கும் எதிராக போர் செய்ய திட்டமிட்டிருந்தது. அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம், முதல் வந்து 5 இருந்துச்சு, 5 வந்து 2 பிரிந்துச்சு, அந்த 2 பகுதியில் ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் நல்லா நட்பு நாடுகளாக, இப்போ யார் வந்து இவங்களுக்கெல்லாம் எதிராக இருக்குது, ஜெர்மனி. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஜெர்மனி ரஷ்யா கூட மட்டும் இல்லை ஃப்ரான்ஸோடையும் போர் செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழலை எல்லாத்தையுமே இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. யார், ஜெர்மனி. பெல்ஜியத்தின் நடுநிலைமையை மதியாது அதனை ஜெர்மனி தாக்கவே இப்போரில் இங்கிலாந்து பங்கேற்பது கட்டாயம் ஆயிற்று. இந்த போரில் சம்மந்தமே இல்லாமல் இங்கிலாந்து வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுமே ரொம்ப கட்டாயமான ஒன்றா வந்து மாறிடுச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த போர்களுக்கான காரணங்கள் என்ன, காரணம் யார் யாருக்கு இடையில பிரச்சனை, ஜெர்மனி இங்கிலாந்து ஃப்ரான்ஸ், உங்களுக்கு வந்து புரியறம்படி தான் சொல்லியிருப்பேன். இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்தோட செகண்ட் பார்ட்டு. மீதி இருக்கக்கூடியதை நம்ம அடுத்தடுத்த பார்ட்டுகளை வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்த இந்த சின்ன பகுதியில் இருந்து நான் 2 சிம்பிளான க்வெஸ்சன் கேட்குறேன். அந்த 2 க்வெஸ்சனுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்டில் வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், பால்கன் கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? நெக்ஸ்ட்டு 2 க்வெஸ்சன், லண்டன் உடன்படிக்கை எந்த வருடம் உருவாக்கப்பட்டது? இது 2 க்வெஸ்சன். 2 க்வெஸ்சனுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.